ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1-ல் இருந்து 9-ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் கோடை விடுமுறை குறித்து பள்ளி கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஊடக தளங்களில் இந்த செய்தி குறிப்புங்கிறது வெளியானது. பள்ளி மாணவர்கள் கவனத்திற்கு தேர்வு தேதிகளில் மாற்றம். தமிழ்நாட்டில் 1-ல் இருந்து 9-ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் சமூகவியல் தேர்வு தேதிகள் மாற்றம். ரம்ஜான் பண்டிகையினையொட்டி ஏப்ரல் 10-ஆம் தேதி நடைபெற இருந்த அறிவியல் தேர்வை ஏப்ரல் 22-ஆம் தேதிக்கும் ஏப்ரல் 12-ஆம் தேதி நடைபெற இருந்த சமூகவியல் தேர்வை ஏப்ரல் 23-ஆம் தேதிக்கும் மாற்றம் செய்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா, கோடை விடுமுறையில் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், கோடை விடுமுறையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை சொன்னதாக சொல்லி, இப்போ வந்து பார்த்தோன்னா ஊடக தளங்களில் அந்த ஒரு செய்தி குறிப்புங்கிறது பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. 4-ல் இருந்து 9-ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வின் மாற்றம், ஏப்ரல் 12-ஆம் தேதி நடைபெற இருந்த சமூகவியல் தேர்வு ஏப்ரல் 23-ஆம் தேதிக்கு மாற்றம், அதே மாதிரி ஏப்ரல் 10-ஆம் தேதி நடைபெற இருந்த அந்த அறிவியல் தேர்வு ஏப்ரல் 22-ஆம் தேதிக்கு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா சொன்னதாக ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. இப்போ கோடை விடுமுறையில் வந்து மாற்றம் இருக்குமா? ஏன்னா இப்போ ஏப்ரல் 13-ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை விட போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் 19-ஆம் தேதி எலெக்ஷனு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, அதை ஏப்ரல் மெயினாக வந்து ஏப்ரல் 22-ஆம் தேதிக்கும் ஏப்ரல் 23-ஆம் தேதிக்கும் வந்து ஒரு சில பாடங்களுக்கு, அறிவியல் சமூகவியல் பாடங்களுக்கான தேதிகள் வந்து மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களுடைய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ என்ற ப்ளே ஆகும். பள்ளிகளில் தேர்வு தேதி மாற்றப்பட்டாலும் கோடை விடுமுறையில் மாற்றமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19-ஆம் தேதி நடைபெறவுள்ளது. எனவே தேர்தலுக்கு முன்பாக பள்ளி இறுதி தேர்வுகளை நடத்தி முடிக்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதனிடையே ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து விதமான பள்ளிகளிலும் 4-முதல் 9-ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 10-ஆம் தேதி நடைபெற இருந்த அறிவியல் தேர்வு ஏப்ரல் 22-ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாகவும், அதேபோல் ஏப்ரல் 12-ஆம் தேதி நடத்தப்படவிருந்த சமூக அறிவியல் தேர்வு ஏப்ரல் 23-ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருந்தது. மேலும் புதிய தேர்வு அட்டைவணையில் கோடை விடுமுறை குறித்த தகவல்கள் இடம்பெறாததால் மாணவர்கள் மத்தியில் விடுமுறை குறித்த குழப்பமான சூழல் நிலவியது. இந்நிலையில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை விடுமுறையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும், கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.